வணக்கம். நான் சுத்தூர் முருகேசன். கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பட்சி இன்பாக்ஸில் கேட்டாப்ல. சின்ன வயசில் வந்து நாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கன்னி தெய்வ வழிபாடு சப்த கன்னிமார், நிறைய பெண்களுக்கு வந்து கன்னியம்மான் கூட பேரை வச்சுருப்பாங்க. இது இங்கே மேட்ரு வந்து என்னடான்னா, நான் சொல்கிறது ஒரு ஜோக்குக்கு சிரிக்கிறதா சிரிக்கக்கூடாதா அப்படிங்கிறத நாம் கூட நமக்கு வந்து மனித குல வரலாறு தெரியும். நான் வந்து ஷார்ட்டாகவே வரேன். எல்லா சமூகங்களும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தாய் வழி சமூகமாகத்தான் இருந்தது. இப்போ வந்து இந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த தாய் வழி சமூகத்தினுடைய நினைவு. ஓகே, இப்போ அதே போல் நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஊர் ஊருக்கு வந்து இந்த அம்மன் கோயிலெல்லாம் இருக்கு. இதில் பல கேட்டகரி இருக்குது. இப்போ நான் சொல்கிறது சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவான். அந்த அரசியலுக்குள்ள நாம் போக வேணாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு பெண் குழந்தை ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக ஆக்டிவாக இருந்திருக்கும், ஃப்ரெண்ட்லியாக. எல்லாரும் வந்து இந்த மாதிரி புள்ள நம்ம வீட்டில் பிறந்திருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கான். இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த தடுப்பூசி மருத்துவ வசதிகள் இதெல்லாம் பெருசாக கிடையாது. அது பொட்டுன்னு போயிருக்கான். உடனே அதனுடைய நினைவுகள், அந்த நினைவுகளை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு கல்லை நடுறது இல்லை ஒரு வேப்ப மரத்தை நடுறது ஏதோ சம்திங். அது அப்படி வந்தது தான் இந்த பெண் தெய்வ வழிபாடுகள். சரி, இது என்ன கன்னிமார் வழிபாடு அப்படின்னா, இங்கே தான் வந்து ஜோசியம் வருது. ஒரு நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். என்ன பர்ணையில் வந்து ஒரு அண்டாவில் லட்டு போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறையில் வரக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் தலா ஒரு பொண்ணு. இவனுக்கு இவன் அப்படி கிடையாது. இந்த தலைமுறை ஒவ்வொரு தலைமுறைக்கு ஒரு பெண் அப்படி அது அரேஞ்ச்மெண்ட்டு. ஒரு பக்கி ஒன்றுக்கு ரெண்டாக சாப்பிட்ருச்சுங்க, அடுத்து வர்ற தலைமுறையில் ஒன்று கையில் பிடிச்சிக்கிட்டு அலையணும். நான் சொல்கிறது ஜாதகத்தை. அதே போல் பெண் குழந்தைகள் இப்போ வந்து நம்ம முகமது நபி சல் அவர்கள் சொல்வார், என்ன உன்னால் இன்னொரு மனைவியை பராமரிக்கக்கூடிய சவுண்டாக இருக்கியா, ரெண்டு பேருக்கும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஜஸ்டிஃபை அது என்னது நியாயம் பண்ணக்கூடிய தேஜஸ் உனக்கு இருக்குதா பண்ணிக்கோ அப்படிங்கிறார். ஆனால் யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் காட் அப்படி சமநீதி வழங்கிறது அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய சாத்தியம் இல்லை. நாம் வந்து இப்போ இன்றைக்கி அமலாகி கொண்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வெங்காயம் இதெல்லாமே வந்து ஒரு இழப்பீடு மாதிரி தான் கிடையாது. அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டால் அந்த 69% சமநீதி கிடையாது. அது என்ன இருந்தாலும் அது ஒரு இன்ஜஸ்டிஸ் தான். இப்போ இந்த வம்சவருட்சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாத்தா ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுக்கிட்டார். அடுத்த தலைமுறையில்
ஒருத்தனுக்கு கல்யாணமே ஆகாது, கல்யாணத்தை குண்டி செத்து போயிடுவான். இல்லை ஒரு பொண்ணு பிறக்கான், அது கல்யாணம் ஆகாது. ஆனாலும் சீக்கிரமாக விதவை ஆயிரும். தப்பித்தவறி வந்தவனுடைய ஜாதகம் தீர்காயு ஜாதகமாக இருந்தால் அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு கிடப்பான். இது அக்கம் பக்கத்தில் சக்கரை காற்றுள்ளெல்லாம் கடன் வாங்கிட்டு மொக்க பண்ணிட்டு கிடப்பான். இந்த அதிர்வுகள் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே பாஸ் ஆகும். அங்கேயும் இப்படி ஏதாவது பொழப்பு நாரி போயிடும். ஆரம்பத்தில் யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பல்பு வாங்கியிருக்காரோ, இது ஜோதிடம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த தலைமுறைகள், அந்த தலைமுறைகளில் ஒருத்தருக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னே செத்து போயிட்டாங்களா, இந்த பெண்கள் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவங்க நல்லபடியாக வாழ்ந்து திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க முடிஞ்சாங்களா, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னு வைங்க, இந்த தலைமுறையில் உங்களுக்கு சிக்கல் வரும். இது எப்படி, இதான் ஜீன், ஜீன்ஸ்லேயே வந்துடுது அந்த கர்மம்லாம். நான் ஒரு முறை ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னாப்பில் இருக்கு. இதெல்லாம் எங்கேயோ நடக்கிறது கிடையாது. உங்கள் நட்பு ஓட்டங்களில், உங்கள் உறவு ஓட்டங்களில் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எங்களுடைய பரம்பரையிலையும் அப்படி நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள், இதுகெல்லாம் எதிராக வந்து கம்பு சுத்துறானுங்க. ஆண்டா பரம்பரை, பேண்டா பரம்பரை, இதெல்லாம் இந்த கருமெல்லாம் ஏண்டா நடக்குதுன்னா, இவனுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அந்த அளவுக்கு வந்து பொம்பளைங்களுடைய வயிற்று சில கொட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் திருமணமோ கலப்பு திருமணமோ நடக்குதுன்னா உடனே அந்த ஏழு தலைமுறை இது அங்கே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நடந்திருக்கோம், இல்லை ஒருத்தர் கல்யாணம் இல்லாமல் போயிருப்பான். இந்த வாழா வெட்டிகள், இளம் விதவைகள், இதெல்லாம் அதே போல் புருஷங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த அம்மாவை மாட்டு கொட்டா இல்லையா, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு போடுறாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கேன், அதனுடைய தொடர்ச்சி. இப்போ வந்து இந்த காலம் நடக்கு. இங்கே பெண்ணுக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க. எல்லாம் பெண்ணியம், பெண் உரிமை, இதெல்லாம் அது அது ஒரு பக்கம் தானே. அதாவது எதிலும் விதிகளும் உண்டு, விதிவிலக்குகளும் உண்டு. அதீதம் அப்படிங்கிறது ஜகஜம் வாழ்க்கையில். மனுஷனுக்கு வந்து என்னடாண்ணா புரியால, ஆவரேஜாக இருக்கிறதே தெரியாது. புத்தர் சொல்கிறார், உண்மை அந்த பக்கமும் இல்லை, அதெல்லாம் நம்ம ஆளுக்கு தெரியாது. ஒன்று ஏறினா ரயில், இறக்கடா ஜெயிலு. ஒன்று பொஞ்சாதிக்கு காஃபி ஃப்ளாஸ்க்கு தூக்கிக்கிட்டு அலைவான், இல்லைன்னா பொஞ்சாதியை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கிடக்கிறது. இடையில் இடைநிலையில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது தெரியாது நம்ம ஆளுங்க. இதெல்லாம் வந்து மனிதகுல வரலாற்றில் எச்சங்கள். தாய் வழி சமூகம், தாய் வழி சமூகம் எப்போ தந்தை வழி சமூகமாக மாறுது, அது வந்து த பீரியட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சஞ்சார வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் பெண் தான் குடும்ப தலைவி, கூட்டத்துக்கே தலைவிங்களா. ஐயா அம்மா வந்து குகையில் உள்ள படுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி ராத்திரி எவன் படுக்கணும் கூட, அதான் அந்தம்மா தான் முடிவு பண்ணும். அதான் தாய் வழி சமூகம். அதுக்கப்புறம் ஸ்திர வாழ்க்கை வருது. இதை நிலத்தை வந்து பாடுபட்டு திருத்தி எல்லாம் பண்ணும்போது அங்கே டிவிஷன் ஆஃப் லேபர் வருது. நீ வீட்டை பார்த்துக்க, நான் காட்டை பார்த்துக்கிறேன். இப்போ அந்த விளைநிலம் உங்களுடைய உழைப்பின் பலன்,
அது தன்னுடைய வாரிசுக்கே போய் சேரணும் அப்படின்னு ஒரு சொல். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு புரியணும், உரைக்கணுன்றது நான் சொல்கிறேன். அதான் பெண்ணின் இன உறுப்பை மட்டும் ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் பெண் வந்து இந்த அளவுக்கு இம்சப்பட வேண்டியதில்லை. அதனால் பொங்கலையே பூட்டி வச்சுட்டான். அந்த மேட்டர்லையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை இரும்புல ஜட்டி போடுறது, பூட்டு போடுறது எல்லாம் இருக்கிட்டான். இது இந்த பீரியட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகமாக மாறும்போது, நீங்கள் வந்து இந்த கபாலி சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ரஜினி காந்த் வந்து போட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வில்லன் முன்னே கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. நான் படிப்பேன்டா, நான் ட்ரெஸ் போடுவேன்டா, கால் மேலே கால் போடுவேன்டா. அது பீரியட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இப்போ ஒரு அணையை வந்து திறந்து விடுறணுங்க, அதில் எத்தனை மாடு கண் ஆடு போய் மனுஷன் வீந்து செத்தானோ அந்த புணலாம் அடிச்சிட்டு வரும். அது ஜகஜா. அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு எதிரானலாம் வந்து எங்கேயோ போயிருக்கேன். இப்போ நாம் பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப குறவு, ரொம்ப குறவு. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் மீடியா இருக்கிறதுனால கொஞ்சமா வெளியே வருது. கடந்த தலைமுறைகளில் பெண்களுக்கு எதிரான அந்த பெண்ணின் மனம் வாடும்படியாக அந்த பெண் அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக பை வார்ட்ஸ் பை டீட்ஸ் டார்ச்சர் பண்ணுறது, அதனுடைய விளைவுகள் அடுத்த தலைமுறையில் வந்துடும். அப்படி வரும்போது அவங்க வந்து என்னடா ஆகுதுறான்னா, இந்த சுக்கரகாரகங்கள் எல்லாம் பல் வாங்கிறோம், ஹவுசிங் குந்த குடிசை இருக்காது, இல்லை இருக்கிற கைப்பணத்தெல்லாம் போட்டு ஒரு ஊட்டை கட்டிட்டு வீட்டில் வந்துட்டு பட்டி கிடப்பான் காரகம்தான். சரி, அதையும் கடன் வாங்கி சமாளிக்கிறான்னு வைங்க, கடன் ஜாஸ்தியாகிடும், தூக்கம் வந்து சாகாது. தூக்கமும் சுக்கரனுடைய காரகம்தான். இங்கே வந்து இந்த காமம் காதல் இது ரெண்டுமே கூட ஒரு கான்ட்ராடிக்ஷன் தான். உண்மையான காதலில் காமம் வராது. ஒரு மனித மனம் இந்த காதல் உணர்வுகளால் அது வந்து ததும்பும்போது அங்கே வந்து இந்த செக்ஸுங்கிறது வந்து செகண்டரி ஆகிடும். காதலுக்கும் காமத்துக்கும் மத்தியிலே கான்ட்ராடிக்ஷன் இருக்கு. இதில் இன்ன பிற உணர்வுகள், இப்போ நவரசம் அப்படிங்கிறாங்க, நவரசத்தில் இந்த காமரசம் இது ரொம்ப ஸ்பெஷல் வையால். இதில் வந்து மற்ற எட்டு உணர்வுகள் மேலோங்கி இருக்கும்போது இது வந்து வேலை பார்க்காது, வேலை பார்க்காது. அது ஒரு பிரச்சனை. இதற்காகவே அதாவது இவனுடைய கடந்த தலைமுறையில் எல்லா பயலும் இந்த மாதிரி பொம்பளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணி வைத்தச்சில் கொட்டி இம்சம் பண்ணியிருக்காங்க. அடுத்த தலைமுறையில் இவன் பொழப்பு நாரி போகணும். அதுக்காக என்னடா நடக்குதுன்னா, இந்த காதல் உணர்வையும் காம உணர்வையும் நசுக்கி விடக்கூடிய அந்த மற்ற எட்டு ரசங்கள் இவன் வாழ்க்கையில் அதிகமாயிடும். வெட்டு குத்து கொலை பேராசை பொறாமை இப்படியெல்லாம் நிறைய கூகுள் அடிச்சு பாருங்க, நவரசம் வந்துடும். இப்படி மொக்காயிருது லைஃபு.
சந்திரனுக்கு செவ்வாய் சரி துர்கையை வணங்குறான். இங்க முடிச்சு போடுறான். ஒரு காலகட்டத்துல மனிதர்கள் வந்து ரொம்ப வெள்ளத்தியா வாழ்ந்தாங்க. லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஐயர் வந்து ஏதோ அர்த்தம் தெரியுது பாருங்க, நான் பார்த்துட்டேன் ஞாபகி ஐபிஎஸ்கார அதை வச்சு வண்டி ஓட்டினானு பக்கம். பட் அந்த மாதிரி வெள்ளத்திகளாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இந்த பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் அடங்கி இருந்தது. இப்போ எல்லா பயலுக்கும் லாஜிக்கல் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ போய் உன் ஜாதகத்தில் சுக்கரம் சரியில்லை, அதனால தான் கையில் பிடிச்சிக்கிட்டு அலையிற, நீ வந்து கன்னி தெய்வ வழிபாடு செய் அப்படின்னா அந்த பக்தி இந்த தோல் மேலே இருக்கு பாருங்க முடி, அந்த முடியை கூட தாண்டது கிடையாது. அது என்னத்தை பக்தி, அது என்னத்தை வழிபாடு, அது என்னத்தை பரிகாரம் பண்ணும் அது நமக்கு புரியாது, தெரியாது. இப்போவும் சொல்கிறோம் சொல்லிக்கிட்டே கிடக்கான் போட்டர். நமக்கு வந்து கொஞ்சம் சின்சியாரிட்டி இருக்குது. உலக இன்னமும் எழுதி கொடுத்துக்கிட்டே கிடக்கான். இவ வழிபாடு இந்த சுக்கர சாபம், அதாவது இப்போ ஏற்கனவே நான் சொன்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னா, இன்றைய நவநாகரீக மனிதனுக்கு ஒரு வெங்காயமும் ஆகாது. இப்போ சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோதிடனாக நான் சொல்லக்கூடிய பரிகாரம், சுக்கர காரகங்களை விட்டு விலகி இருங்கள். ஹவுசிங், ஆட்டோமொபைல்ஸு, ஹோம் நீட்ஸு, லக்ஸரிஸு, ஃபேன்சி, நாவல்டீஸ், அதே போல் இசை, நடனம், நாட்டியம், பார்ட்டி, ஃபங்க்ஷன், ஃபர்னிச்சர்ஸ், இந்த வெங்காயத்தெல்லாம் தூக்கி போட்டு ஒரு சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ணிங்கன்னா அந்த சுக்கர பலம் சேமிக்கப்பட்டு ஒர்க் அவுட் ஆயிடும். இது நிறைய லாஜிக்கெல்லாம் இருக்குது, நான் கேட்டால் சொல்கிறேன். நான் எதையாவது சொன்னால் அதற்கு பின்னால் தர்க்கம், விஞ்ஞானம் எல்லாமே இருக்கான். சும்மா போகிற போக்கில் சொல்கிறதெல்லாம் நம்ம ஸ்கூல் கிடையாது, அது ரொம்ப கருவிட்டேன். இன்ன பிற உணர்வுகள், இன்ன பிற உணர்வுகள் தலை தூக்கும்போது அது வந்து என்னடா ஆகும்னா, மனித உடல் வந்து ரொம்ப அப்பாவி. நானே இருக்கேன், நம்ம ரசனிகாந்த் பண்ணுற அலப்பறெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு செகண்டு தோணும், ஒய்யா நேராக வண்டி பிடிச்சி போயில் கார்டன் போய் பல் பல் பல்னு ரெண்டு விட்டு வந்துடுறேன். நான் போக போகிறதில்ல, ஆக போகிறதில்ல ஒரு வெங்காயமும் இல்லை, ஆனால் இந்த உடல் வந்து அப்பாவி. இது என்னடா பண்ணுதுன்னா உடனே ஐயோ முருகேசன் மெட்ராஸ் கிளம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு, அந்த மெட்ராஸுக்கு கிளம்புறதுக்கு தேவையான குளுக்கோஸ், அதுக்கு தேவையான என்னென்ன சத்து கித்து இருக்கோ எல்லாத்தையும் பீராட்சி ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அதான் சிக்கல். இங்கே இதை போல மனிதர்கள் இந்த பிற உணர்வுகளால் உந்தி தள்ளப்படும் போது, இன்ன பிற உணர்வுகள் மேலெங்கும்போது, முதல்ல பல்பு வாங்குறது எதிரான ஒய்யால பேட்டு தான். இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி பரம்பரைகளில் வந்தவன் அவன் அவனுக்கு நடக்கிற தர்மாந்திரம் எல்லாம் எப்படிதான் இருக்கும்னா, அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நடக்கும் மேட்டர்லாம் ஒன்று. சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த எண்ண பிற உணர்வுகள் இதெல்லாம் வந்து அடங்கும். அதே போல் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். நீங்கள் ஃபர்னிச்சர் உபயோகிக்கலன்னா, வாகனம் உபயோகிக்கலன்னா, இந்த மெத்தை கட்டில் இந்த கருமாந்திரத்தெல்லாம் உபயோகிக்கலன்னா ஃபிசிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மணி நேரம் சொல்லணும். இப்போ வேகம் வந்து கண்ணை கட்டுது முடிச்சுக்கிடுவோம். ஆக மொத்தத்தில் கண்டி தெய்வ வழிபாடு என்பது சுக்கர சாப நிவர்த்திக்காக செய்யப்படுவது. அது இந்த நவீன கால மனிதர்களுக்கு ஒரு வெங்காயமும் பலன் தராது. கண்டி தெய்வ வழிபாட்டினுடைய நோக்கமே அந்த பெண் என்பவளின் சிறப்பு என்ன அதை யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அவ்வளோதான். இல்லை ஒரு பெண்டின் பெருமை இப்போ தமிழ் தென்றல் திருவிக்கா ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காராம். அந்த ஒரு பெண் அவளுடைய பிறப்பு என்ன, அவளுடைய ஜீன்ஸ் என்ன, அவளுடைய சிறப்பு குண நலன்கள் என்ன, இயற்கைக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, எந்த வகையில் பெண் ஆணை விட மேம்படுகிறாள், இந்த உலகத்தின் இயக்கத்துக்கு பெண் என்பவள் எப்படி ஒரு உரமா ஒரு பூச்சி மருந்தா பல வகையில் உபயோகப்படுறாள். இதே கருமத்தெல்லாம் யோசிக்கணும். அதுக்கு கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது வந்து என்னடானா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அவ்வளோதான். அங்கேயே நின்றுட்டா ஒரு வெங்காயமும் நடக்காது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.